ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம ரெட்டை லூட்டினோ ஃபீமேலோ நார்மல் ரெயின்போ மேலோ, இந்த பேர் வந்து நம்மளோட அஞ்சாவது பேர். சரி, இப்போ ரெட்டை லூட்டினோ ஃபீமேலோ நார்மல் ரெயின்போ மேலோ பேர் பண்ணால் என்ன ரிசல்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மொத்தம் நம்ம இந்த பேர் வந்து நம்மகிட்ட ரெண்டு கிளச்சி எடுத்துருச்சு. சொல்லப்போனால் இந்த பேர் வந்து அந்த ஃபீமேல் இருக்குது பார்த்திங்களா, இது இந்த ரெயின்போ இருக்குது பாருங்கள், நார்மல் ரெயின்போ இதான் ஃபஸ்ட்டு பேர். இந்த ஃபீமேல், இந்த லூட்டினோ ஃபீமேல் சொல்லி பார்த்திங்களா, ரெட்டை இப்போ பேர் பண்ண பார்த்திங்களா, அதுக்கு இந்த மேல் வந்து இதோட ஃபாதர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட்டு பேர் சொன்னோம் பார்த்திங்களா, நம்ம பெட் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு பேர் வாங்கிட்டு வந்து அது ஃபீமேல் இறந்து போச்சு, ரெட்டை அல்பினோ. அதுக்கடுத்து இந்த நார்மல் ரெயின்போ மேலே எடுத்து ஃபஸ்ட்டு பேர் ஃபீமேல் கூட பேர் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதில் பேரிங்காய் வந்து தான் இந்த லூட்டினோ, ரெட்டை லூட்டினோ ஃபீமேல். இப்போ அந்த ரெட்டை லூட்டினோ ஃபீமேல் கூட தான் இப்போ இந்த நார்மல் ரெயின்போ மேல் ஃபாதர் பேராயிருக்கு, பேராகி ரெண்டு கிளச்சி எடுத்தாச்சு. ஆனால் எந்த ப்ராப்ளமும் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து கரெக்டாக எக்லே பண்ணி சிக்கன் பொறிச்சிச்சு, காப்பாத்தையும் கொடுத்து நம்ம சேலும் பண்ணியாச்சு. இப்போ இதோட ரெண்டாவது கிளச்சு, ரெண்டாவது கிளச்சு வந்து மொத்தம் நாலு எக்கு வச்சுச்சு. நாலு முட்டையில் வந்து நாலு முட்டையிலுமே குஞ்சு பொறிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு சிக்கு வந்து ஒயிட்டு, கிளியர் இங்கே லைட்டாக க்ரே இருக்கும். ரெண்டாவது சிக்கு வந்து லைட் க்ரீனு. மூணாவது சிக்கு வந்து ரெட்டை லூட்டினோம். நாலாவது வந்து ஒரு நார்மல், நார்மலில் வந்து க்ரீன் கலர், க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒயிட்டு கிளியர் வெங்கும் லைட் க்ரீனும், இந்த ரெண்டு கலருமே நம்மகிட்ட சிக்கு ஒரு தடவை கூட வந்ததே இல்லை. இத்தனை தடவை நம்ம இத்தனை தடவை நம்ம பேர் பண்ணி எதுவுமே வந்ததே இல்லை. இப்போ இந்த பேர்லாம் வந்திருக்கு, ஆனால் ரெட்டை லூட்டினோ மாதிரி ஒரு சிக்கு வந்திருக்கு, ஆனால் ஃபாதர் மாதிரி ஒரு சிக்கும் வரல. ஆனால் ஒயிட்டு கிளியர் விங்கு வந்திருக்கு, லைட் க்ரீன் வந்திருக்கு. இது வந்து இதோட ஜீனாக கூட இருக்கலாம். இப்போ இந்த ரெட்டை லூட்டினோ வந்து ஃபீமேல் வந்து நம்மகிட்ட பிறந்தது, அதனால் இதோட அம்மா வந்து க்ரீன் கலர் நார்மல், இதோட ஃபாதர் வந்து ரெயின்போ நார்மல் ரெயின்போ சொன்னேன். அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தாங்கன்னா அங்கே வந்து அதோட ஜீனு, இந்த டிஎன்ஏ, இது அவங்க ஃபாதரு மதர் இல்லைன்னா கிராண்ட் ஃபாதர் இப்படி இருப்பாங்க பார்த்திங்களா, அதில் வந்து எதுவும் கிளியர் வந்து இல்லைன்னா ரெட்டை இப்படி இருந்திருக்கும். அதனால் அந்த ஜீன் வந்து நம்ம இப்போ நம்ம பேர் பண்ணப்போ நம்ம குருவிக்கு வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேர் பண்ணப்போ இந்த கலர்லேயே வரல, அப்போ வந்து லூட்டினோ இப்படி தான் வந்துருந்துச்சு. இப்போ வந்து ஒயிட் கிளியர் விங்கு லைட் க்ரீனு, இந்த ரெண்டு கலருமே இல்லை, சூப்பராக இருக்குது இந்த கலரு. அதுமாரி இந்த ரெக்கர் லைட்டாக பிஞ்சிருக்கு பார்த்திங்களா, இது வந்து என்னாச்சுன்னா பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா பேர், இந்த பேர் வந்து சண்டை போட்டதில் சிக்கன் வந்து ரெக்கையை பிச்சு விட்டுருச்சுங்க. அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரத்துக்குள்ள வளர்ந்துடும். இப்போ நம்ம செல்ஃபீடிங் எடுத்தனால இந்த ஃபஸ்ட்டு பேர் சிக்கையும் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, அஞ்சாவது பேர் சிக்கும், இதுவும் வந்து ஒரு கேஜியில் நம்ம தனியாக போட்டு வச்சுருந்தோம். அதில் வந்து வந்து ஜாலியாக நாலு சிக்குமே செல்ஃபீடிங் எடுத்துருச்சு, நாலுமே ஜாலியாக இருக்குது. அதுமாரி நம்ம போன வாரம் வந்து ரெண்டு ரெயின்போ மேலும் ஒரு நார்மல் மேலும் வந்து செமி அடல்ட்டு அது வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெயின்போ வந்து ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்குது செமி அடல்ட்டு, அது கூட தான் நம்ம இந்த நாலு செல்ஃபீடிங் சிக்கன் போட்டிருக்கோம். அஞ்சு குருவிகளும் நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு தான் இருக்குது நம்மகிட்ட. அதுமாரி வந்து இப்படி ஃபாதர் இந்த டாக்டர் இப்படிலாம் பேர் பண்ணால் எக்கு வைக்காது, சிக்கு வராது சொன்னாங்க. ஆனால் பேர் பண்ணேன், பேர் பண்ணதில் கரெக்டாக நாலு எக்கு வச்சு, நாலு எக்குமே கரெக்டாக சிக்கு வந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் குருவிகள் இருக்குது. இதை பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டார், ப்ரோ உங்கள்கிட்ட மட்டும் இப்படி இப்படிலாம் வருது, நாங்கள் நல்லா பேர் பண்ணி வரல அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைண்ணே அந்த அதோட ஜீனாக இருக்கும், ஏன்னா நானே ஃபஸ்ட்டு தடவை பேர் பண்ணப்போ அப்படிலாம் வரலண்ணே, எல்லா கஷ்டத்தில் தானே இப்படி வந்திருக்கு அப்படின்னே. அவர் சொன்னார், சரி நான் எடுத்துக்கிறேன் இந்த சிக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைண்ணே கொஞ்சம் ரெக்க வளர்த்தோம், வந்து நான் உங்கள்கிட்ட சேல்ஸுக்கு கொடுத்துறேனே அப்படின்ட்டு.